நீங்கள் இணைந்திருப்பது சந்தோஷ் சங்கரின் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். காலை வணக்கமுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தினமும் காலையில் ஒரு கதை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தாவோயிசத்தில் எப்போவுமே ஒரு ஃபேமஸ் டீச்சிங் ஒன்று இருக்கு. அது ஒரு வெறும் வெற்றுப்படகை பற்றியான கதை தான். ஆமாம், எம்டி போட் த ட்ராம்ஸ் இன் டு யுவர் போட் இன் த மிடில் ஆஃப் த ரிவர் வைல் யூ ப்ராபப்ளி உட் நாட் பி ஆங்க்ரி அட் அன் எம்டி போட். யூ மைட் பி பிகம் என்க்ராக்ட் இஃப் சம் ஒன் வேர் அட் இட்ஸ் எலும். ஆற்றுக்கு நடுவில் உங்களோட ஓடும் படகு ஒரு வெற்றுப்படகு தான். ஆற்றுக்கு நடுவில் ஓடும் அந்த வெற்றுப்படகுல நீங்கள் கண்டிப்பாக கோபமாக இருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த படகோட தலையில் யாராச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோபப்படுவீங்க. இந்த கதையோட கருத்து என்னென்னா, உங்களை கண்டுக்காமல் இருந்த பெற்றோர்கள், நீங்கள் சின்ன வயசில் இருக்க சொல்ல கேலி செஞ்ச உங்கள் நண்பர்கள், இல்லைன்னா நேற்றுக்கு உங்கள் மீது அதிகமாக தேவையில்லாமல் கோபப்பட்ட உங்களோட வாகன ஓட்டுநர், இவங்க எல்லாருமே உண்மையில் யார் தெரியுமா, ரட்டர் இல்லாத படகு போல, ஒரு கட்டுமரத்தை போல, எந்த திசையில் பயணிக்கிறோன்னே தெரியாமல் பயணிக்கிறவங்க, அவங்க வாழ்க்கை முழுசும் எங்கே பயணிக்கிறோன்னு தெரியாமல் பயணிக்கிறவங்க, அவங்களோட ஆறாத ரணங்கள், ஆறாத காயங்கள், அதனால் அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்கு அதில் சின்ன கண்ட்ரோல் கூட இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படி தெரியுமா, ஒரு வெற்று படகு நமக்குள்ளே ஓடுவது போல இருக்கும். அது ஒன்றும் நம்மளை குறி வைக்கலன்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமே உங்கள் கிட்ட யாராச்சும் கருணை இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல் கோபப்பட்டா இல்லை அப்படி நடந்துக்கிட்டா, அவங்க ஏதோ ஒரு அன்கான்ஷியஸ் ஃபோர்ஸால், ஒரு மயக்க சக்தியால் இயக்கப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அது அவங்களோட சொந்த காயத்தோட வலின்னு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை பாருங்கள் மக்களே, உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள் மக்களே. நாம் இதை உணராத வரைக்கும் நாமளும் ஏதோ ஒரு குற்றவாளிகளைப் போல சிறையில் தான் இருப்போம். நம்மளோட குறைகள் கூட சிறைகளில் தான் இருப்போம். அந்த குறைகள் நம்மளோட கடந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்த அடையாளமாக கூட இருக்கலாம். ஏன்னா நாமளே பாதிக்கப்பட்டவன்ற அடையாளத்தோடு தானே இருப்போம். ஆனால் இது எல்லாமே நமக்கான பாடம், நமக்கான கதவை திறக்குது, இன்னும் அதிகமாக நம்மளால் கற்க உதவுது, இன்னும் அதிகமாக இந்த வாழ்க்கையோட அந்த சக்தி வாய்ந்த கடல் அலைகளைப் போல நம்மளோட வாழ்க்கை அலைகளை புரிஞ்சிக்க உதவுது, இன்னும் அதிகமாக காதல்னு சொல்லக்கூடிய அன்பு செலுத்த உதவுது. அந்த அன்பு எப்போதுமே ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஏன், இப்போ கூட நிகழ்காலத்திலே அது ஓடிக்கிட்டு தானே இருக்குது. இணைந்திருந்ததுக்கு நன்றி. இது சந்தோஷ் சங்கரின் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ். நன்றிங்க. என்றும் மகிழ்வோடு இருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வா.